ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் அகல்யா. வெல்கம் டு 7 மினிட்ஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல மரியானா ட்ரெஞ்ச் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. மரியானா ட்ரெஞ்ச் பத்தி இதுக்கு முன்னாடி யூடியூப்ஸ்ல நிறைய வீடியோ இருக்கும். அதெல்லாம் என்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்களோ அதையே திரும்பி திரும்பி சொல்லாம இந்த வீடியோல நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நியூ இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய விஷயங்கள் இருக்கும்னு நினைச்சாதீங்க. ஏன்னா அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஓஷனோகிராஃபர்ஸா இருக்கட்டும், ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சேர்ந்து மரியானா ட்ரெஞ்ச்ல கண்டுபிடிச்சதே ரொம்ப கம்மியான விஷயம்தான். இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நம்ம எகுத்து விட்டு ஆன்டி அங்கிளா இருக்கட்டும், பக்கத்து விட்டு ஆன்டி அங்கிளா இருக்கட்டும், அவங்க எல்லாம் அடுத்த வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ஏதோ அவங்க வீட்டுல எதுவுமே நடக்காத மாதிரி. அந்த மாதிரிதான் நம்ம வேர்ல்டுல உள்ள ரிசர்ச்சர்ஸா இருக்கட்டும், மூன்ல என்ன இருக்கு, மாசுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நிறைய ரிசர்ச்சர்ஸும் பண்ணிட்டாங்க. அதுக்காக அவங்க இங்க ஆர்வமா இல்லைன்னு நான் சொல்ல வரல. இதுவரைக்குமே மூணுக்கு போனதா அமெரிக்கா எத்தனை பேர் சொல்றாங்கன்னா 12 பேர் மூணுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம வேர்ல்டுல உள்ள மரியானா ட்ரெஞ்சுக்கு போனது வெறும் 3 பேர் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து வேற கிரகத்துக்கு போறது கூட ஈஸியா தான் இருக்கு, பட் நம்ம இடத்துல உள்ள ஓஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. 2020 ரெண்டு பேர் போனாங்க, சொல்லப்போனா மொத்தமா 5 பேர் போனாங்க. அதுக்கப்புறமா விக்டர் வாஸ்கோ அப்படின்றவரு அதிக அளவுல இந்த மரியானா ட்ரெஞ்ச்ல போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க உள்ள ஃபிஷ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இதெல்லாம் எப்படி உயிர் வாழுது, அதனால எப்படி அந்த பிரஷருக்குள்ள இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. 1875 தான் மரியானா ட்ரெஞ்ச் எவ்வளவு ஆழமானது அப்படின்றதே கண்டுபிடிச்சாங்க. மொத்தமா மரியானா ட்ரெஞ்ச் 10,908 meters இருக்கு, 10,908 meters இருக்கு. இந்த மீட்டர்ஸ் ஃபீட் அப்படின்லாம் சொல்றதை விட ஈஸியா சொல்லணும்னா, நம்ம உலகத்திலே உள்ள உயரமான மலை எது, ஹையஸ்ட் மவுண்டன் எது அப்படின்னு கேட்டா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எவரெஸ்டையும் அப்படியே தூக்கிட்டு வந்து மரியானா ட்ரெஞ்ச்குள்ள அப்படியே மூழ்கடிச்சிட்டாலுமே இன்னும் 700 அடி மிச்சமா இருக்குமா. அப்ப யோசிச்சுவோங்க மரியானா ட்ரெஞ்ச் எவ்வளவு ஆழமான ஒரு பகுதின்னு. ஃபர்ஸ்ட் மரியானா ட்ரெஞ்ச் எப்படி உருவாச்சு அப்படின்றத பாத்திரலாம். கடல்ல டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்றது இருக்குமா, அது ஒரு சமயத்துல ரெண்டு ரெண்டு முட்டிக்குச்சு அப்படின்னா அது ஸ்லோவா முட்டிக்கும் போது வி ஷேப்ல ஆழமா கடலுக்கு அடியில போக ஆரம்பிக்குமா. அப்படி போகும்போதுதான் இந்த மாதிரி ஒரு ஆழமான ஒரு இடங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி உருவானதுதான் இந்த மரியானா ட்ரெஞ்சும். ஏன் மரியானா ட்ரெஞ்சுக்கு போறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அடுத்த கிரகத்துக்கே போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க, பட் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள ஏன் போக முடியல அப்படின்னா ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. முதல் ஒண்ணு பிரஷர், ரெண்டாவது ஒண்ணு லைட். ஃபர்ஸ்ட் பிரஷரை பத்தி பாத்திரலாம். நார்மலா கடல்ல ஒரு 1000 மீட்டர் வரைக்கும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்குமே பிரஷர் வந்து கொஞ்சம் நார்மலா தான் இருக்குமா. அதுக்கப்புறமா போக போக பிரஷர் ரொம்பவும் அதிகமாயிருமா, கிட்டத்தட்ட 1200 மடங்கு நார்மலா உள்ள பிரஷரை விட அதிக அளவுல இருக்குமா. அதனாலதான் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள நீர்மூழ்கி கப்பலால கூட போக முடியல, அதுவே போனாலும் கொஞ்சம் ஆழத்துக்கு மேல வடிச்சு செதறிடுமா. அப்ப யோசிச்சு பாருங்க மனுஷங்களாம் போவாங்கன்னா என்ன கதி ஆகும்னு. ரெண்டாவதா உள்ளது லைட். லைட் அப்படின்னும் போது 1000 அடி வரைக்கும் மட்டுமே தான் அந்த சூரியனோட வெளிச்சம் அந்த கடலுக்கு உள்ளே இருக்குமா. அதுக்கப்புறமா ஃபுல்லா இருட்டாதான் இருக்குமா. அந்த சன்லைட் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும், அப்புறம் டிம்மாகும் அப்புறம் மொத்தமா இல்லாமலே போயிடும். லைட்டே இல்லாம ஃபுல்லா இருட்டா இருக்கிற ஒரு பிளேஸ்ல எப்படி போய் ஹியூமன்ஸால போய் ரிசர்ச் பண்ண முடியும். இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்னாலையும் தான் மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள அதிகமா ஆள் போகாம இருக்கிறதுக்கான காரணம். 1960 ரெண்டு ரிசர்ச்சர் சேர்ந்து இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போனாங்க, டான் பிளாஸ் ஜாக்வஸ் பிகார்ட் அப்படின்றவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள 20 நிமிஷம் வரைக்கும் இருந்தாங்க. மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காகவே நார்மலா உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள் மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமான ஒண்ணு அமைச்சிருந்தாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க போயிட்டு இருந்த அந்த நீர்மூழ்கி கப்பல் ஆட ஆரம்பிச்சுதான், அண்ட் ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்க ஆரம்பிச்சுதான். ரெண்டு பேருக்கும் பயங்கரமான பயம், ஏதாவது ஆயிடுச்சா, ஏதாவது பெரிய மிருகத்து மேல நம்ம மோதிட்டோமா, இல்ல நம்ம ஆழத்துக்கு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிருக்காங்க. அப்படி செக் பண்ணும்போது இவ்வளவு ஆழத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ள ஒரு மிஷின் காமிச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த மிஷின்ல இன்னும் ஃபுல்ல ஆழத்துக்கு போகல அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்திருக்கு. அப்புறம் எப்படி நம்ம போயிட்டு இருக்க அந்த நீர்மூழ்கி கப்பல் லைட்டா ஆடுது, சவுண்ட் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி யோசிச்சுட்டு மேல போயிடலாமா அடியில போலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இல்ல இன்னும் கொஞ்சம் அடியில போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அடியில போயிருந்திருக்காங்க. அடியில போனதுக்கு அப்புறமா 20 நிமிஷம் அங்க இருந்துட்டு உடனே வெளியில வந்துட்டாங்க. அப்புறம் வெளியில வரும்போது அவங்க செக் பண்ணியிருந்திருக்காங்க, அந்த கிரீச் கிரீச்சுன்னு சவுண்ட் எதனால கேட்டிருந்திருக்குன்னா, அவங்க ஒரு 2 கண்ணாடி வச்சிருந்திருக்காங்க அந்த நீர்மூழ்கி கப்பல்ல வெளியில பாக்குற மாதிரி. அந்த கண்ணாடி பிரஷரால கிராக் ஒழுக ஆரம்பிச்சிருந்திருக்கு, பிரஷராலதான் கப்பலுமே ஷேக் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1960 போனாங்களா, அதுக்கப்புறம் ஒரு 52 வருஷம் யாருமே அந்த பக்கம் கூட போகல. ரிசர்ச்சாவே இருக்கட்டும், மேலேயே இருந்து பண்ணாங்களே தவிர உள்ள போகவே இல்லை. 52 வருஷம் கழிச்சு, அதாவது 2012 டைட்டானிக் மூவி எடுத்த ஜேம்ஸ் கேமரான் இருக்காரு இல்லையா, இவர் தான் அடுத்து சோலோ ட்ரிப்பா மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள போனாரு. மொத்தமா அவரே 4 மணி நேரம் உள்ளே இருந்தாரு. அவர் என்ன விஷயத்த பார்த்தாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீங்க அப்படியே வந்துட்டு பிரமிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு விஷயத்தான் அவர் பார்த்தாரு, பிளாஸ்டிக் பேக். அவர் பார்த்தது ஒரு பிளாஸ்டிக் பேக், அப்புறம் இந்த சாக்லேட் கவர்லாம் இருக்கும் இல்லையா ராப்பரு, அது இருந்துதான். மனுஷங்களே போகாம இருக்கிற ஒரு பிளேஸ்க்குள்ள மனுஷங்க கண்டுபிடிச்ச பிளாஸ்டிக் இருக்கு.
அப்ப எந்த அளவுக்கு நம்ம வேர்ல்டுல பிளாஸ்டிக் பொல்யூஷன் இருக்கு. இப்ப அதே டாபிக் இல்ல, சோ டாபிக்கான மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள போயிடலாம். அவர் பார்த்தது பிளாஸ்டிக் அண்ட் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாரு. அந்த ஆழத்துலயும் அவ்வளவு இருட்டுலயுமே சில உயிரினங்கள்லாம் வாழுது. அப்படி மூணு முக்கியமான உயிரினங்கள் எடுத்து வச்சிருக்கேன், அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டம்போ ஆக்டோபஸ். இதை பார்த்தாவே தெரியும் இதுக்கு ஏன் டம்போன்னு பேர் வந்துச்சுன்னு. இதுக்கு ரெண்டு குட்டி காது இருக்கு பாத்தீங்களா, இதை வச்சுதான் அது ஸ்விம் பண்ணுமா. டம்போ அப்படின்ற கார்ட்டூன் கேரக்டர் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு யானை குட்டி, அதோட காது மட்டும் ரொம்ப பெருசா இருக்கும், அந்த காதை வச்சுதான் அதுவும் பறக்கும். சோ இதுக்கும் டம்போ அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. பொதுவாகவே ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லும் போது அதுங்களுக்கு நீளமான டென்டக்கல்ஸ் தான் இருக்கும், பட் இந்த ஆக்டோபஸ்க்கு ரொம்ப குட்டியான டென்டக்கல்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ஃபுட் அது எப்படி சாப்பிடுறா, ஒரே கல்ப்ல இறக்கிடுமா. இது எந்த ஆழத்துல மரியானா ட்ரென்ச்சுக்குள்ள இருக்குன்னா 3962 meters ஆழத்துல இந்த டம்போ ஆக்டோபஸ் இருக்கு. ரெண்டாவதா பார்க்க போறது டீப் சி டிராகன் ஃபிஷ். ஃபர்ஸ்ட் ஒன்னு எப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இது பாருங்க, இதோட பல்ல பாருங்க, இது மட்டும் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதோட பல்ல வச்சுட்டு இதை விட பெரிய உயிரினத்தை கூட இதை ஈஸியா கடிக்க முடியுமா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட் இருக்காது இல்லையா உள்ள ஆழத்துல, சோ அதோட உடம்புலயே லைட் மாதிரியான ஒண்ணு இருக்கு ஆல்ரெடி. இது அந்த லைட்டை வச்சுதான் அதோட சாப்பாட்டு பொருள் எல்லாம் கவர்ந்து இழுக்குமா. அது அந்த லைட்டை பார்த்துட்டு பக்கத்துல வரும்போது இதை அப்படியே கடிச்சிருமா. இதோட மொத்த ஸ்ட்ரென்த்துமே அதோட வாயில உள்ள அந்த பல்லுதான். அதோட வாயை கூட அதால முழுசா என்னைக்குமே க்ளோஸே பண்ண முடியாதான். இந்த டீப் சி டிராகன் ஃபிஷ் எந்த ஆழத்துல வாழுதுன்னா 1828 meters ஆழத்துல இருக்கு. 1828 meters ஆழத்துல அது இருக்கு. மூணாவதா பார்க்க போறது ஸ்னெயில் ஃபிஷ். இது பார்க்க ரொம்ப குட்டியாதான் இருக்கு, ரொம்ப ரொம்ப குட்டியாதான் இருக்கு, பட் அது எந்த அளவு ஆழத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 8200 meters 8200 meters ஆழத்துல இருக்கு. யோசிச்சு பாருங்க, 8000 meters கீழேனா அங்க கொஞ்சம் கூட வெளிச்சமே இருக்காது. அப்படி வெளிச்சமே இல்லாத ஒரு இடத்துல இந்த ஸ்னெயில் ஃபிஷ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லும் போது ஆழம் வரைக்கும் உயிரினம் வாழுமா அப்படின்னு கேட்டா வாழாதான். கொஞ்சம் மீட்டர்ஸ்க்கு அங்க எந்த ஒரு பொருளுமே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. பட் ஜேம்ஸ் கேமரான் அவ்வளவு ஆழத்திலயும் பார்த்த ஒரே ஒரு விஷயம் பிளாஸ்டிக் பேக் மட்டும்தான். இது எல்லாம் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்ச மரியானா ட்ரென்ச் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா மறக்காம 7 minutes info சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. இன்னொரு வீடியோல பாக்கலாம். டூடல்ஸ்.